டைமிங் செயின் இந்த மாதிரி அழகாக ஜோராக அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். வந்த உடனே இந்த மாதிரி அழகாக உள்ளே மாட்டிங்க. ஸோ மாட்டிக்கின்னு அடுத்தது இந்த பேடு எப்படி போடணுன்னா, இது உள்ளே வரணும், இது வெளி சைடு வரும். அழகாக உள்ளே வந்து இப்படி சீட்டிங் ஆயிடும். இந்த இடத்துல இது சீட்டிங் ஆயிடும். அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி கையில் வச்சுக்கணும் இதை. ஏன்னா கீழே இறங்கிச்சுன்னா இந்த பேடு போய் உள்ளே முட்டிக்கும். இப்போ இதை எப்படி மாட்டுறதுன்றத ஒரு தகவலை காட்டுறேன். ஸோ ஒரு கேஸ்கட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேஸ்கட் தான் போடணும். அப்போ தான் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஜோரா இப்படி தொங்க விட்டுருக்கேன். அழகாக ஜோரா இப்போ என்ன பண்ணேன்னா, ரெண்டு புஷ்ஷு ஆப்போசிட்டு ரெண்டு புஷ்ஷு வரும். ஸோ எந்த போல்ட்டுமே போட்டு டைட் பண்ணக்கூடாது. சென்ட்ரு போல்ட்டு போட்டு தான் இந்த சைடு போல்ட்டெல்லாம் நீங்கள் போடணும். அதுதான் இந்த வண்டியில் ஒரு அம்சம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேடு வந்து எப்படி மாட்டணும்னா, ஒரு லென்த்து போல்டு வரும். உங்களுக்கு இதை கைட்டி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு லென்த்து போல்டு, ஒரு காப்பர் வாசர் இந்த மாதிரி லென்த்து போல்டு ஸ்டெப்பு வச்ச மாதிரி வரும். நீங்கள் வேறு எதாவது போட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த பேடு வந்து இப்படி உள் சைட் பார்த்த மாதிரி மாட்டணும். அழகாக ஜோராக அப்படி மாட்டிங்கன்னா இது அப்புறம் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் டைட் வைக்கிறது நல்லது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆடும் விக்கர் அருமையான வண்டி. நல்ல நம்ம வேலை செஞ்சு போட்டோம்னா 100,000 கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட். இப்போது இந்த பேடு இது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகாக உள்ளே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு இப்போ இது இந்த மாதிரி மாட்டினா தான் இதை மாட்ட முடியும். அடுத்தது இந்த செயினை இப்படி கையில் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஆள் அழகாக வேலை செஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஈஸி மெத்தட் தான். இப்போது கரெக்டாக பொடிய வைக்கணும். இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு கரெக்டாக மட்டம் படிய வச்சிங்கன்னா ஈஸியாக படிஞ்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அருமையாக படிஞ்சிருக்கும். இது இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து டைமிங் கரெக்டாக பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும். கீ காரி சென்ட்ராக இருந்தால் தான் இங்கே டாப் பொசிஷன் நமக்கு வரும். இப்போ நம்ம மேலே 4 போல்ட்டை போட்டுட்டு நம்ம அழகாக டைமிங் வைக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி காப்பர் வாசலோடு வரும் 4 போல்ட்டு. புது காப்பர் வாசல் வருது. இதில் மட்டமாக இருக்கிறது கீழே வரணும். பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கிறது நான் கீழே போட்டிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் வராது.
இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கை டைட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமிங் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். ஜம்முன்னு ஏறும் எல்லாமே. ஏன்னா நான் த்ரெட்டெல்லாம் எல்லாமே செக் பண்ணிடுவேன் நான் ஈஸியாக. ஒரு சா சிட்டி டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல், ஒரு ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது டைமிங் வைக்கிறது எப்படின்றது நம்ம தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பின்னு மாதிரி வரும், இதை வந்து வெளியே எடுத்தால் வரும் இது. ஸோ ஒரு பின்னு மாதிரி வரும், அந்த பின்னை உள்ளே போட்டுடணும். ஸோ அடுத்தது கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மார்க் நம்ம வாசர் போட்ட மார்க் தெரியும், அது இல்லைன்னா கூட நீங்கள் கரெக்டாக இந்த ரவுண்டு வித்தியாசம் இருக்கும். இந்த ரவுண்டு வந்து இதில் உட்காரும், இந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து உட்காரோம். இப்போ நம்ம மாட்டுறது எப்படின்னு ஒரு தகவலை பார்க்கலாம். இந்த மாதிரி அருமையாக ஜம்முன்னு இப்படி அப்படி எடுத்து அழகாக அப்படி விட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்துடும். கரெக்டாக அந்த பின்னுக்கு நேராக இதை உட்கார வைக்கணும், இதை சென்டர் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும் அந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இந்த மார்க் நேராக அந்த புள்ளி, ரெண்டு வோல்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீ காடி, கரெக்டாக உங்களுக்கு அது சென்டர் வந்துடும். கீ காடி பார்த்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கரெக்டாக வரணும். இங்கே ப்ளக் அடாப்டரில் அழகாக ஒரு திருப்பி சின்னதாக கலெக்டர் மாதிரி போட்டிங்கன்னா, சின்ன ஒரு கனெக்டர் போட்டிங்கன்னா அழகாக டாப்பில் வர்றது நல்லா தெரியும் நமக்கு. இதுதான் நமக்கு டாப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட் பின்னும் வந்து டாப்பில் கரெக்டாக இந்த கீ காடி இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரில் இருக்கும், அழகாக ஜம்முன்னு இருக்கும். ரெண்டு வாஷர், ரெண்டு போல்ட்டு, இந்த மாதிரி வரும் இந்த வாஷரு. ஸோ அழகாக இப்படி மேலே வச்சு ஜம்முன்னு இப்படி மாட்டிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தகவல், பெரிய விஷயமே கிடையாது. இது ஷேக் வரும், இப்படி அப்படியும் போயிட்டு வரும் இந்த கேம் ஷாஃப்ட்டு, அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம இதை மாட்டும் போது, இந்த டோர் மாட்டும் போது அந்த டோரில் இது போய் ஸ்டெப்பு நின்றுக்கும். இதுதான் நம்ம டைமிங் வைக்கக்கூடியது. ஸோ அருமையாக இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சாச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த கீ காலியும் தெரியும் உங்களுக்கு, இந்த கீ காடியும் நேராக இருக்கும். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். இதுதான் நம்ம டைமிங் வைக்கிற ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து இதுக்கு நேராக கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டு நெட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். இந்த பின்னு இதை உட்காரணும், இந்த புள்ளி இதுக்கு நேராக இருக்கும். ஸோ இது வந்து கிராஸாக இருக்கும், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேக்னெட் கீ, லைட்டாக லைட்டாக ஸ்லாண்டிங்காக அப்படி இருக்கும், ரொம்ப மொட்டமாக வராது. ஸோ இதுதான் நம்ம டைமிங் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். சிட்டி இப்போ வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதுக்கு நேரில் இந்த புள்ளிக்கு நேரில் இது இருக்கும். அப்படியே இதை நெட்டு நல்லா டைட் பண்ணிட்டு லாக் பண்ணிடணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேக்னெட் கீ,
பார்த்தீங்கன்னா சைடாக இருக்கும், சென்டராக வராது, சைடாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தகவல். செயின் பேடு இந்த இடத்துலையும் பேடு வரும். முதல்ல இந்த பேடை மாட்டி காப்பர் வாசல் போட்டு டைட் பண்ணிடணும். நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், எல்லாம் பண்ணிவிட்டு இதை எல்லாம் ஃபுல் டைட் வைப்போம். ஃபுல் டைட் வைக்கும் போது கேம் ஷாப்பில் வந்து ரேக்ராம் வந்து மெர்சிக்கும். அப்போ நம்ம லூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இதை வந்து ரெண்டுத்தையும் அந்த சைடும் இந்த சைடும் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் ரேக்ராம் லூஸ் வச்சு கரெக்டாக டைமிங்கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அருமையாக இருக்கும். இந்த சைடு வந்து காயில் செட்டு நம்ம மாட்டுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸ் இந்த நியூட்ரலாம் சுவிட்ச் பக்கத்தில் வரக்கூடிய வாசர் பார்த்தீங்கன்னா, ஸோ திக்கு வாசர் வரும். இதை வந்து நாமும் நம்ம இன்ஜின் செட் பண்ணும்போதே இதை டைட் பண்ணிடணும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இப்போ நம்ம கிளட்சி மேக்னெட் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ டைமிங் வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துருக்கோம். நன்றி.